ஒரு சில பேர் முன் வந்து வழிவிட்டாலும் அந்த முன்னாடி இருந்தவங்க வந்து நான் விட முடியாது, என்னை தாண்டிதான் நீ போகணும் அப்படிங்கிறப்ப நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அப்ப இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் இந்த ஊருக்கு தான் நடமாட முடியும், போக்குவரத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதனால முடியல. அதுக்காக தான் இப்ப ரொம்ப பல போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா வந்திருக்கோம். அது வந்து இப்ப கலெக்டர்ல கலெக்டர் அம்மா பாத்துட்டு நல்ல வழியை காட்டணும். அவங்க பாதை வந்து ஊருக்கு முதல்ல வரணும், அவங்க வந்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு பாதை விடுறதுக்கான எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் ஒரு ரேஷன் கார்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஊருக்கு போக்குவரத்துக்கு வழியே இல்லைங்கிறப்ப காடு எடுத்து அதை வாங்கி வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், பாதையே இல்லாம இருக்கிறப்ப ரேஷன் கார்டு எங்களுக்கு தேவையில்லை. இவங்களே எடுத்துக்கொண்டு நாங்கள் ஊரை விட்டு வேற எங்கேயாவது போறோம், ரோடு வசதி சாலை வசதி இருக்கிறதுக்கு நாங்கள் குடி போறோம். அந்த ஊர்ல நாங்கள் இருக்கலை, எங்களுக்கு குழப்பம் பெட்டி வாழ்க்கிட வேண்டாம். 15 வருஷமா போராடுறோம், 10-15 வருஷமா போராடி எந்த முடிவும் கிடைக்கல. அதனால இப்போ ஊரை விட்டு கிளம்புறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வாழ்வாதாரம் இல்லைங்கிறப்ப ஊரை விட்டு காலி தானே பண்ணணும். அது மாதிரி அகதிகளாக எங்கேயாவது போகிறோம் நாங்கள். என் பேர் ரமா. மாமனார் சார் போற ரோடு வரைக்கும் அப்புறமேட்டு கையில தூக்கிட்டு வந்து